சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பல மாவட்ட உறவுகள் வந்து இருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்ட உறவுகளும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தகவல் பெறும் உரிமைச் சட்ட வகுப்பு வந்து நடத்துகிறீங்க, எப்போ எங்கள் மாவட்டத்துக்கு வருவீங்க, கிருஷ்ணகிரிக்கு எப்போ வருவீங்க, வேலூருக்கு எப்போ வருவீங்க, திருவண்ணாமலைக்கு எப்போ வருவீங்க, சேலத்துக்கு எப்போ வருவீங்க, இப்படி மாவட்ட வாரியாக நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது. நம்மளுடைய ஆசை என்னென்னா, தமிழகம் முழுவதும் தகவல் பெறு உரிமை சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை கனவு நமக்கு இருக்குது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அங்கங்கே ஒரு சில இடங்களில் உருவாகி வருகிறது. அந்தந்த மாவட்டங்களில் உருவாகும் போது நிச்சயமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஆனால் அதை தாண்டிய ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்னென்னா, தற்சமயம் ஒரு சில மாவட்டங்களில் அங்கங்கே வந்து வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். நீங்கள் வந்து சேலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஈரோட்டில் வகுப்பு நடத்துகிறோம் அப்படின்னா, நீங்கள் சேலத்துலேருந்து ஈரோட்டுக்கு வரலாம். இதில் ஈரோட்டில் இருக்க உறவுகள் எப்போ நீ என் ஊருக்கு வந்த, உன் மாவட்டம் இங்கே இருக்குது, என் மாவட்டம் இங்கே இருக்குதுன்னு சத்தியமாக கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் இருக்கிற உறவுகள் வந்து கோயம்புத்தூரில் வகுப்பு நடக்கும்போது கலந்துக்கிட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்காரங்க ஏனுங்க நீங்கள் எதுக்குங்க எங்கள் ஊருக்கு வந்தீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் எங்கே வகுப்பு நடந்தாலும் நீங்கள் எல்லோரும் வந்து எந்த மாவட்டத்தில் இருந்தும் வந்தும் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. வருகிற 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் குச்சிலியம்பாறை அப்படிங்கிற ஊரில் தகவல் பெறு உரிமை சட்ட வகுப்பு நடத்துகிறோம். இந்த தகவல் பெறு உரிமை சட்ட வகுப்பை நடத்துகிறதுக்கு மதுரையை சார்ந்த ஆர்டிஐ ஆசிரியர், ஆர்டிஐ பயிற்சியாளர், ஆர்டிஐ ஆர்வலர், அன்புக்கினிய சகோதரர் ஹக்கீம் வந்து நடத்துகிறாங்க. தகவல் பெறு உரிமை சட்டத்தை ஒரு 3 மணி நேரத்தில் அழகாக உங்களுக்குள்ள கடத்தி விட்டுருவார். அப்படி ஒரு நகைச்சுவையாக உங்கள் மனசுக்குள்ளே பதியக்கூடிய, உங்களுக்கு வந்து ஒரு நாட்டுப்பற்று உணர்வை ஊட்டக்கூடிய அளவில் அந்த வகுப்பு போரடிக்காமல் அவ்வளோ அற்புதமாக நடத்துவார். கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வகுப்பில். ஸோ டிஜிட்டல் முறையில் ப்ரொஜெக்டர் வச்சு அழகாக வந்து ஒவ்வொரு பிரிவையும், 31 பிரிவையும் அழகாக விளக்கி தகவல் பெறு உரிமை சட்ட வகுப்பை ஹக்கீம் எடுப்பார். கூடுதல் சிறப்பு என்னென்னா, 10 ரூபா இயக்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் வழக்கறிஞர் நல்வினி விஸ்வராஜ் அங்கே வராங்க. அவங்களும் சட்ட பயிற்சி கொடுக்குறாங்க. நிச்சயமாக நிறைய பேருக்கு அவருடைய பேச்சு கேட்டிருப்பீங்க, அவ்வளோ இனிமையாக இருக்கும் அப்படி பேசுவாங்க. 3வது ஆப்ஷன் என்னென்னா, நாமளும் கூட அங்கே வரோம், என்னது நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் வரேன். ஏன்னா ஈரோடு, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பக்கம் இருக்க உறவுகளை கண்டிப்பாக நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சிலியம்பாறையில் வருகிற 4ஆம் தேதி நான் வரேன், கண்டிப்பாக சந்திப்போம். எல்லோரும் வந்துருங்க. காலையில் 10 மணிக்கு அந்த வகுப்பு ஆரம்பிக்கும், 5 மணிக்கு முடியும். இடையில் வந்து சாப்பாடு கண்டிப்பாக வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திண்டுக்கல்லில் நடக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து வந்துடலாம் நீங்கள், சேலத்துலேருந்து வந்துடலாம், கரூர்லேருந்து வரலாம், திருப்பூர்லேருந்து வரலாம், ஈரோட்லேருந்து வரலாம். ஸோ எத்தனை மாவட்டம் வரலாம் பாருங்கள். ஸோ அதனால் இங்கேருந்து வர்றதுக்கான எல்லாமே ஒரு இலகுவான ஒரு பயணங்கள் தான், தாராளமாக நீங்கள் வரலாம். சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு லீவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவங்கள வந்து வலியுறுத்த விரும்புகிறேன். வாங்க, நிச்சயமாக எல்லோரும் சந்திப்போம். நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம், சட்டங்களை கற்றுக்கொள்வோம். இந்த தேசத்திற்கு நம்மால் முடிந்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் தேசத்துக்கு எங்களால் செய்ய முடியாட்டி, எங்களோட தேவைகளையாச்சும் நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிற உறவுகளுக்கு வந்து தடையதும் இல்லை, நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாரையும் வந்து நான் வருகிற 4ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் நடக்கிற அந்த திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அப்படிங்கிற அந்த ஏரியாவில் உங்களை எல்லோரும் சந்திக்க ஆவலோடு இருக்கிறேன். சமுதாய கூட்டத்தில் இந்த வகுப்பு நடத்துகிறாங்க. ஆர்டிஆர்வலர் அந்த ஏரியாவை சேர்ந்து ஆர்டிஆர்வலர் வந்து நடத்துகிறாங்க. இதை குறித்து கூடுதலாக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரையில் தோன்றுகிற அந்த 2 கைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து கூடுதலாக நீங்கள் விவரங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வாங்க, இங்கே சந்திப்போம். காத்து கொண்டு இருக்கிறேன். நன்றி.